ஹாய் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய புலனாய்வுத்துறையிலேருந்து வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். ரீசெண்டாக இந்த ஜாப் பற்றினா ஒரு ஆர்டிக்கல், அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஃபேக் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது ஃபேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டோம். பட் இப்போ அஃபிஷியலாக அவங்களுடைய வெப்சைட்லேயே அதை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 வேகன்சி இருக்குங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த ஜாபுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இந்த ஜாப் பற்றின டீடைல் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் சரிங்களா. இது வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 19/12/2020 இன்றைக்கி தான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாபுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் Grade 2 அப்படிங்கிற ஒரு ரெண்டு வகையான கேட்டகரிக்கு தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டேட் வந்து அடுத்த வருடம் January 9 வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் இருக்குது. இப்போது நம்ம இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்டாக இருக்கட்டும், எக்னாமலி வீக்கர் செக்ஷனாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு தான் ரொம்ப வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் நீ எந்த கேட்டகரியில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அன்ரிசர்வ்டு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அது நமக்கு தெரிஞ்சது தான். ஓவராலாக ஒரு 2000 வேகன்சி இருக்குது சரிங்களா. சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 44000 ஸ்டார்டிங்கில் இருக்கும். அலவன்ஸ் உங்களுக்கு சேர்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 60000 ஸ்டார்டிங்கில் வரும். அதிகபட்சமாக 142000 வரைக்கும் வரும். நீங்கள் ரிட்டையர் ஆகிற டைமில் உங்களுக்கு 1 lakh 2 lakh வரைக்கும் உங்களுக்கான சேலரி வீதிய விகிதம் வந்து அவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிடும் சரிங்களா. ஒரு பெரிய சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இந்த டிபார்ட்மெண்ட்டு தான். நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அடிஷ்னலாக என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்கும்போதே நான் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், கண்டிப்பாக நீங்கள் அது ரிலேட்டட் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாலேஜ் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். கம்பல்சரி டிகிரி வேணும். அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஏஜை பார்த்திங்கன்னா 18-27 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வருடம் வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கொடுக்குறாங்க, 3 வருடம் ஓபிசி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி அதற்கான ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், 9/1/2021 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஏன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், எக்ஸாம் மூலமாக தான் உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கான ஒரு எக்ஸாம் பிளேஸ், அதாவது சென்டர் ஆஃப் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை, திருச்சிராப்பள்ளி, இந்த 4 மாவட்டத்தில் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாலே அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா Tier 1, Tier 2, Tier 3 அப்படிங்கிற ஒரு 3 கேட்டகரியில் உங்களுக்கு நடக்கும். என்னடா இந்த ஜாப் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த RRB எக்ஸாம் இருக்கட்டும், நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் தான் கேட்டிருக்காங்க, காமனான ஒரு சிலபஸ் தான். ஸோ ஒவ்வொரு சிலபஸையுமே கிட்டத்தட்ட 5 வகையான சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், அது வந்து உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு 1 மார்க் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், லைக் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். 4 கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆன்சர் கொடுப்பாங்க, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. குவான்டிட்டி ஆப்டிடியூட்டாக இருக்கட்டும், அதாவது மேக்ஸ், அதில் வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் நியூமெரிக்கல், அனாலிட்டிக்கல், லாஜிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங், இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருக்கட்டும், அதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், GK, அதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பைன் பண்ணி ஒரு 100 கொஸ்டின் 100 மார்க் அப்படிங்கிற விதத்தில் கேட்குறாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது, ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1/4 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1.25 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், இது வந்து பேராகிராஃப் ஸ்டைலில் எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு எஸ்ஐ ரைட்டிங் ஒரு 30 மார்க்கு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 20 மார்க். ரொம்பவுமே ஈஸி தான், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. எல்லாருமே எஸ்ஐ ரைட்டிங் எழுதுறதுக்கு பிக்கப் பண்ணியிருப்பீங்க, அதாவது டிகிரி படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து தான், பேசிக்காக தான் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 மார்க்கு கேட்குறாங்க, 1 ஹவர் உங்களுக்கு டைம் டூரேஷன் இருக்கும். அடுத்தாப்புல உங்களுக்கு இன்டர்வியூ, இந்த 2 ஸ்டேஜ் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா இன்டர்வியூ ஈஸியாகவே அடிச்சிடலாம். ஸோ இந்த ஜாப்புக்கெலாம் போனீங்கன்னா ரொம்ப கெத்தாக இருக்கும், அதனால் விட்டுறக்கூடாது. இந்த எக்ஸாமை எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக அடிச்சிருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் ரிலேட்டடாக நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதையும் கோ த்ரூ பண்ணுங்கள். தென் வந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெரிட்டில் தான் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மெரிட்டில் உங்களை ஃபில்டர் பண்ணும்போது
இப்போ எல்லாருமே வந்து நிறைய ஒரே மார்க் வந்து ஒரு நாலு பேர் எடுத்திருக்காங்கன்னா அவங்களை எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் டீப்பாகவே கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் அவங்களை ஃபில்டர் பண்ணுவாங்க, அவங்களுடைய நேமோட அல்ஃபாபெட்டிக் லெட்டர் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி கூட ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுடைய அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா www.mhia.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இன்றைக்கே நான் அதற்கான அப்ளிகேஷன் வீடியோ போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடாக நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு ப்ரொசீஜர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் ஒன்னாக இருக்கட்டும், ஸ்டெப் டூவாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போதும் சரி, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும் சரி, அதோட சைஸ் என்னவாக இருக்கணும், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நீட்டாக ஒரு ப்ரீஃபாக ஒரு பேராகிராஃப் ஸ்டைலில் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அப்ளை பண்ணும்போது நிறைய விதமான டவுட்லாம் வரும். அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இருக்கட்டும், அதோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவாய்ட் யூனிஃபார்ம்ஸ் ஆஃப் கலர்ஸ் மேட்சிங் த பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் கலர் தான் இருக்கணும், வேறு மாதிரி ஏதாவது கலர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, லைக் நிறையவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், அதாவது எக்ஸாமில் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, கூடுதலாக உங்களுக்கு மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக கூட அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதற்கான சந்தேகங்களை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங், அதாவது எக்ஸாம் ஃபீஸ் ஒரு 100 ரூபீஸ், உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், எக்னாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், இதில் எல்லா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதுக்கப்புறம் ப்ராசஸிங் சார்ஜ் கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், அப்புறம் எல்லா உமன் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக ப்ராசஸிங் சார்ஜஸ் மட்டும் இருக்கும். அதாவது ஒரு 500 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லையும் பே பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் டிமாண்ட் ட்ராஃப்ட் எடுத்தும் பே பண்ணிக்கலாம். பட் ஆஃப்லைனில் நீங்கள் பண்ண வேண்டாம், எல்லாருக்குமே ஆன்லைன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கிரெடிட் கார்டு, அதாவது டெபிட் கார்டு, லைக் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நெட் பேங்க் யூஸ் பண்ணுங்கள். இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா சம் நிறைய டைமில் எரர்ஸ் வருது. ஸோ என்னோடய பர்சனல் தாட் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து நம்ம பார்த்துட்டோம், 9/1/2021. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்களே நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு, அது கூடவே இதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு மெயில் மூலமாக இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலம் மெசேஜ் மூலமாக இன்டிமேஷன் வந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதாவது உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அது உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், 12th சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், 12th படிக்கல அதற்கு ஈக்குவலாக நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் இல்லை எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். எக்ஸாம் உனக்கு சென்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வரும், அதை பற்றின மெயில் இன்டிமேஷன் இல்லைனா மெசேஜ் இன்டிமேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஜாப் பற்றின அப்ளை பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை எனக்கு அப்ளிகேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சி பாய்.